2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் இதுவரை சுமார் 4000 பேர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகளை தற்காலிகமாக மூட ஆளுநருக்கு சுகாதாரத்துறை பரிந்துரை வழங்கியுள்ளது. கொரோனா பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடுவதை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 97 மாணாக்கர்கள், 8 ஆசிரியர்கள் மற்றும் 9 பெற்றோர் என 100க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 439 பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 2,75,185 மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக பரிசோதனை செய்யவும் இதனை கண்காணிக்க மாவட்டத்தில் 14 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். மேலும் தொற்று கண்டறியப்பட்ட பள்ளிகளுக்கு 2 வார காலத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தான் ஒரிஜினல் விவசாயி, ஸ்டாலின் டூப்ளிகேட் விவசாயி என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் ஹைட்ரோ கார்பன் திட்டம், நீட் தேர்வு போன்ற கொடிய திட்டங்களை கொண்டு வந்தது திமுக அரசுதான் என்றும் ஆனால் அதனை தடுத்து நிறுத்தியது அதிமுக என்றும் குறிப்பிட்டார். தஞ்சையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தஞ்சாவூர் வந்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தெற்கு அலங்கம் பகுதியில் நடந்து சென்று கடை கடையாக பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வரும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மாமமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு ஊழல் ஆட்சியை அகற்ற இன்னொரு ஊழல் ஆட்சியை அமர வைக்கக்கூடாது என்று மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பரப்புரை மேற்கொண்ட கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் ஆட்சியில் அமைந்தால் சட்டம், ஒழுங்கு, தரமான கல்வி, உயர்தரமான சிகிச்சை ஆகியவற்றை இலவசமாக வழங்குவோம் என பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக வேட்பாளர் சிறுநியம் பலராமன் மற்றும் கும்மிடிப்பூண்டி பாமக வேட்பாளர் பிரகாஷ் ஆகியோரை ஆதரித்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பொன்னேரியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அதிமுக அரசு செயல்படுத்தாது எனவும், சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுக விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதர்பேட்டை பகுதியில் போண்டா கடை வைத்துள்ள அப்துல் வாஹித் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இவர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2011 ஆண்டில் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். இந்நிலையில் 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 2வது முறையாக சுயேட்சையாக போட்டியிட தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். வேட்பு மனு தாக்கல் செய்த பின் பேசிய அப்துல் வாஹித், இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவையாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யத்தின் சேலம் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தில் முதல் இளம் வயது பெண் வேட்பாளராக அனுஷியா அறிவிக்கப்பட்டார். அனுஷியா வேட்பு மனுவை பரிசீலித்த அதிகாரிகள் பணம் கட்டியதற்கான ரசீது வழங்கினர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வந்துவிட்டதாக தோன்றுகிறது. அரசின் தாராளமான மூலதன செலவுகள் காரணமாக கொரோனா பாதிப்பிலிருந்து நாட்டின் பொருளாதாரம் விடுபட முடிந்தது என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்திருக்கிறார். பெண் எஸ்பி அளித்த பாலியல் புகாரில் சிறப்பு டிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எஸ்பி ஒருவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளித்த புகாரின் பேரில்
கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டிருந்த அவர் மீது விசாகா கமிட்டி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் நீதிமன்றம் அவரை ஏன் சஸ்பெண்ட் செய்யவில்லை என கேட்டதன் பேரில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். காற்றின் வளிமண்டல அடுக்கில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் 1 இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் 21 முதல் 23 வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருமூலர் புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினர் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தந்தை பெரியார் நகரில் சோதனை மேற்கொண்டபோது தனியார் வாகனத்தில் 2 கோடி ரூபாய் பணம் எடுத்துச் செல்லப்பட்டது தெரியவந்தது. வாகனத்தில் இருந்தவர்கள் அது தனியார் வங்கியைச் சேர்ந்த பணம் என அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று இறந்த நிலையில் கிடந்ததை வனத்துறையினர் கண்டனர். முதுமலை வன கால்நடை மருத்துவர் ராஜேஷ் சிறுத்தையை பிரேத பரிசோதனை மேற்கொண்டார். அதில் இறந்தது 1 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை என தெரியவந்தது. சிறுத்தையின் கழுத்து பகுதியில் காயம் இருந்தது. வேறு ஒரு சிறுத்தையுடன் ஏற்பட்ட மோதலில் இறந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள குஞ்சப்பனை மந்தரை கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவர் ஆதிவாசி இருளர் இனத்தைச் சேர்ந்தவர். இவர் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சென்று அங்கு பழங்குடியினர் இசை நிகழ்ச்சி நடத்தி அதற்கான தொகையை பெற்று குழுவினருக்கு பிரித்துக் கொடுப்பது வழக்கம். சம்பள தொகையை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே கனக்கன் வயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர் குடும்ப தகராறினால் மனைவியை பிரிந்து இருந்த நிலையில் தந்தை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வருவதாக 17 வயது சிறுமி தாயிடம் புகார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கு மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த அவரின் தந்தை ஜெய்சங்கருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 60,000 அபராதமும் விதித்து நீதிபதி சத்யா தீர்ப்பளித்தார். நிவாரணமாக ரூபாய் 2,00,000 வழங்கவும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். புதுச்சேரியில்
புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான மதுபான ஆலையில் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து ஆலையில் பணிபுரியும் 30 மேற்பட்ட பெண்கள் மதுபான ஆலை முன்பு திடீர் போராட்டம் நடத்தினர். ஆலை நிர்வாகத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து அப்பெண்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். இருசக்கர வாகனத்தில் வந்து எளிய முறையில் வேட்பு மனு தாக்கல் செய்த நிலையில் கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சொரியம்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது அந்த கிராமத்து பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள் மற்றும் சிறுமிகளுடன் சேர்ந்து கும்மியாட்டம் போட்டு சந்தோஷமானார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஸ்டாலின் 11 பதவியேற்றவுடன் 11:05 கரூர் மாவட்டத்தில் ஆற்றில் இறங்கி மணல் அள்ளலாம். அதிகாரிகள் தடுத்தால் அவர்கள் அந்த பதவியில் இருக்க முடியாது என கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி பேசினார். அரசு அதிகாரிகளை மிரட்டுவது போல எம்எல்ஏ பேசுவதால் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலானது. அதிமுக சார்பில் மாநில தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அரசு அதிகாரிகளை மிரட்டும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்திற்காக பேசியதற்காக என் மீது வழக்கு தொடர்ந்தால் அதை சட்டப்படி எதிர்கொள்வேன் என எம்எல்ஏ செந்தில் பாலாஜி கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் காசிலிங்கம் மதியம் 1 அளவில் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய காவல்துறையினர் நேரம் ஒதுக்கினர். அதற்காக சுமார் 1:30 அளவில் அவர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். ஆனால் எவ்வித ஆவணமும் எடுத்து வரவில்லை. தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மதிய உணவிற்கு செல்லாமல் காத்திருந்தார். அதிகாரிகளும் பொறுமையுடன் காத்திருந்து பின்னர் வேட்பு மனுவை பெற்றுக் கொண்டனர். புதிய கட்சிகள் கூட வேட்பு மனுவை 1 நிமிடங்களில் நிரப்பி கொடுத்து செல்லும் நிலையில் திமுகவினர் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய அதிக நேரம் எடுத்துக்கொண்டது அதிகாரிகள் மத்தியில் முகச்சுழிவை ஏற்படுத்தியது. வேலூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்தியாவில் ஜனநாயகம் கண்ணை மூடிக்கொண்டு கோமா ஸ்டேஜுக்கு போய்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடும் தொகுதிகளும் அதற்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 1 ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சாமுவேல் என்ற நபர் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது ஒரு கண்டெய்னர் லாரியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 640 குக்கர்கள் இருப்பது தெரியவரவே உடனடியாக அதை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர் தஞ்சாவூர் தாலுகா அலுவலகத்திற்கு எடுத்து வந்தனர். போதிய ஆவணங்கள் கையில் இருந்தாலும் தாலுகா அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த குக்கர்கள் அனைத்தும் திருவையாறு பகுதிக்கு எடுத்துச் செல்வதாக தெரிய வந்தது. வாகன சோதனையில் இதுவரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் ₹42 லட்சம் வரை ஆவணங்கள் இன்றி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடிக்கு பட்டுக்கூடு வரத்து அதிகரித்துள்ளது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய பட்டுக்கூடு ஏல அங்காடி தருமபுரியில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பட்டுக்கூடு ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர். கடந்த 2 பட்டுக்கூடுகள் வரத்து அதிகரித்துள்ளது. இதில் 240 விவசாயிகள் கொண்டு வந்த 20 வெண் பட்டுக்கூடுகள் 78 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளன. இதனால் அரசுக்கு ₹1.14 லட்சம் வருவாய் கிடைத்துள்ளது. வரத்து அதிகரிப்பால் விலையும் குறைய தொடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அதிமுக பிரமுகர்களின் வீடுகளில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் MC சம்பத்தின் ஆதரவாளர்கள் மதியழகன், பாலகிருஷ்ணன் ஆகியோர் வீடுகளில் சோதனை செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த புதுக்கோட்டையில் நகராட்சி ஆணையர் சுப்பிரமணியன் தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கி
விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்காத சூப்பர் மார்க்கெட் மற்றும் பெட்ரோல் பங்குகளுக்கு 5,000 ரூபாய் மற்றும் 7,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். செங்கல்பட்டு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பிடி விஜயநகரன், அனைவரும் சென்னை நோக்கி செல்லாமல் அவரவர் பகுதிகளில் அவரவருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என தெரிவித்தார். புதிய தொழில்கள் தொடங்கவும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த அத்திமுகத்தைச் சேர்ந்தவர் அமானுல்லா கடந்த 2016 தேர்தலில் காங்கிரசில் வேப்பனஹள்ளி தொகுதி பொறுப்பாளர் என்ற முறையில் சீட் கேட்டுள்ளார். ஆனால் கூட்டணி கட்சியான திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. பின்னர் திமுகவில் இணைந்தார். அங்கும் இம்முறை சீட் இல்லை என தெரிந்து சுயேச்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் 12,64,848 ரூபாய் அசையும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை விட சுயேச்சையாக களமிறங்கும் அமானுல்லாவுக்கு சொத்துக்கள் அதிகம் என்பது தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் வேல்முருகன் நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து லாரியில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூர் சென்று கொண்டிருந்தபோது வேலூர் அருகே 5 திருநங்கைகள் லாரி விபத்துகள் நடக்காமல் இருக்க மந்திரம் போடுவதாக கூறி வேல்முருகனிடமிருந்த 5,000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து வேல்முருகன் கொடுத்த புகாரின் பேரில் விருஞ்சிபுரம் காவல்துறையினர் திருநங்கைகள் தஞ்சிகா, பிரியா உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளரான சபாநாயகர் தனபால் அறிமுக கூட்டம் சேயூர் சாலையில் உள்ள மண்டபத்தில் நடந்தது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளராக முளச்சூர் பெருமாள் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரை வரவேற்று கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பட்டாசு தீப்பொறி அருகே இருந்த பேருந்து நிலையத்தின் முகப்பில் பட்டு பேருந்து நிலையத்தின் முகப்பு எரிய தொடங்கியது. இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனா்.